Hello friends, welcome to Amrit Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீர காட்டு ஆஞ்சநேயர் கோவில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எங்க இருக்குதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. தேவசமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இது எந்த இடம் ஆக்சுவல் லொக்கேஷன்னா சேலம் பைபாஸ்ல ஒரு 200 மீட்டர்ஸ்லயே இது இருக்குது. இது வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில்னு சொல்லப்படுது. இது கிருஷ்ணதேவராயர் அப்போவே இது வந்து கோவில் கட்டிட்டாங்கன்னு சொல்கிறது. இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேள்விப்படாத முறையாகவும் இருக்குது. இந்த கோவிலில் வந்துட்டு தேங்காய் வந்து மட்டை தேங்காய் வந்து கொடுக்குறாங்க. இந்த தேங்காயை வந்து சிகப்பு பையில் போட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம 100 ரூபா பே பண்ணி அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து மனப்பூர்வமாக நம்ம வந்து அதை வந்து 2 கைகளையும் எடுத்துக்கிட்டு அந்த கோவிலை சுற்றி 11 முறை சுற்றி வந்து வந்தோன்னா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சுற்றி வர்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை நம்ம அந்த கோயிலை சுற்றி வரணும். அப்புறம் அந்த டோக்கனை வந்துட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அது கண்டிப்பாக நடந்துருந்துச்சுன்னா அதை போய் அந்த டோக்கனை கொடுத்தா நம்ம கட்டியிருந்த தேங்காயை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி சப்போஸ் நமக்கு நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சப்போஸ் ஒருவேளை அது நடக்காமல் போயிருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு தேங்காயை வாங்கி நம்ம அங்கே கட்டிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நடந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஸ்வீட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். அப்புறம் சுவாமிக்கும் படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடலாம். இங்கே வந்து இன்னொரு வந்து சிறப்பான விஷயம் என்னன்னா வளரும் நந்தி. அது நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்லுக்கு மேலே தான் அந்த வளரும் நந்தி. இந்த இடத்துல தான் நமக்கு பிரார்த்தனைக்கு உண்டான தேங்காய்க்கு டோக்கன் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம வாங்குறப்போ நம்மளுடைய ஊர் பேர் அட்ரஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு நோட் பண்ணிவிட்டு நமக்கு டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதியில் இருக்கிற ஐயர்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவர் உள்ளே வச்சு நமக்கு பூஜை பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாரு. அதை 2 கையில் நம்ம ஏந்திட்டு நம்ம அந்த கோயிலை 11 முறை நம்ம சுற்றி வந்தோன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வந்தோன்னாவே நம்ம என்ன காரியம் நினச்சிருந்தாலும் அது கண்டிப்பாக 3 மாதத்தில் நடக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டி வைக்கிறாங்க. நம்ம வேண்டுதல் பண்ண எல்லா தேங்காயும் நம்ம சுற்றி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சிட்டோன்னா அவங்க இந்த மாதிரி வெங்கடாஜலபதி சன்னதிக்கு பக்கத்தில் அதையெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு நமக்கு எப்போ பிரார்த்தனை முடிஞ்சு நம்ம போய் கேட்டாலும் அது நமக்கு கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம உடச்சி நம்ம பிரசாதம் பண்ணிக்கலாம். இந்த கோவிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் ஹனுமன் ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை, மார்கழி மாதம் எல்லாமே இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கிறது. இங்கே வந்து கூட்டம் வந்து எப்போவுமே நிறைய இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம்.
நாமளும் இந்த கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுதலை எல்லாம் கும்பிட்டு நல்லதே நடக்கும் நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.